Your gift is in you. உங்களுடைய அதிசயம், உங்களுக்கு வேண்டிய தீர்வு உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஒளித்து வைத்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய பரிசை ஆண்டவர் நமக்குள்ளே டிபாசிட் செஞ்சு வச்சிருக்கார். Divine deposits. சில நேரங்களில் அது ஏன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நேரம் வரும்பொழுது அதை உபயோகிக்கும் பொழுது தான், ஓ, இதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் மேய்ப்பதற்கு வைத்திருந்த ஒரு கோல் தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த மோசே கையிலே இருந்த ஒரு ஸ்டாஃப். அவருடைய கையில் இருந்த கோல் அவர் ஆடுகளை மேய்ப்பதற்காக வைத்திருந்தார். ஆனால் அந்த கோலை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறது தான் யாத்திராகமம் 4:2 ஆண்டவர் பேசுகிற காட்சியை பார்க்கின்றோம். கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அந்த கோலை வைத்து தான் மோசே வனாந்தரத்திலே மக்களை நடத்தி வந்தான் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். செங்கடலுக்காக கோலை ஏற்கனவே God had deposited in Moses. அதுபோல நமக்கு எதிராய் வரக்கூடிய அவ்வளவு பெரிய சேலஞ்சை கடக்கும்படியாக ஆண்டவர் நமக்குள்ள சில டிபாசிட் செஞ்சிருக்கார். அந்த டிபாசிட்ஸை நாம டிஸ்கவர் பண்ணணும். ஆண்டவர் நமக்குள்ள வைத்திருக்கின்ற அந்த கிஃப்டை, அந்த பரிசை, அந்த சொல்யூஷன், அந்த தீர்வை நாம இந்த காலை வேளையிலே கண்டறியத்தக்கதாக நம்மை ஆண்டவர் எழுப்புகிறவராயிருக்கிறார். உன் கையில் இருப்பது என்ன? கவன் கல், அதை வச்சு அடி அப்போ அப்படின்னு சொல்றாருல்ல தாவீது. கரங்களிலே என்ன இருக்கு, உங்களிடத்துல என்ன இருக்கு? ஆண்டவரே, 5 அப்பம் 2 மீன், அதான் 5000 புருஷர் இருக்கு. The gift is inside you. ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்காரு அந்த இதை. அதை கண்டுபிடிக்க நாம் அழைக்கப்பட்டவராயிருக்கின்றோம். டிஸ்கவர். எப்படி ஆண்டவரை நாம் டிஸ்கவர் பண்ண முடியும்? உங்களுக்கான ஒரு தனித்துவமான ஒரு கோபம் வரும், ஒரு அஜிடேஷன் இருக்கும் நமக்கு, அது அந்த அவேர்னஸ் இருக்கும், ஒரு தனித்துவமான ஒரு அவேர்னஸ் இருக்கும், அந்த தனித்துவமான திறமை இருக்கும். நாம செய்யறது போல மற்றவங்க எல்லாம் செய்யலாம், ஆனா அது காப்பியா தான் இருக்கும். ஆனா நம்மளுடைய யு ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட், நாம் பிரமிக்கத்தக்கதும் ஆச்சரியமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். எல்லாரும் கோபப்படுறது, எல்லாரும் பார்க்கறதுல எல்லாரும் கோபப்பட மாட்டாங்க. நமக்கு மாத்திரம் சில காரியங்கள்ல கோபம் வரும். தனித்துவமான திறமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். That is the gift God has given you. நமக்குள்ள அந்த ஒரு டெபாசிட்டை, அந்த ஒரு பரிசை, அந்த ஒரு தீர்வை, சொல்யூஷனை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கார். ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு டூ இஸ் டிஸ்கவர். அதை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதை கண்டுபிடித்ததுமே அதை டெவலப் பண்ணணும். 1 தீமோத்தேயு 4:14 கடைசி பாகத்தை பார்க்கும் பொழுது, உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே என்று பவுல் தீமோத்தேயுக்கு அங்கே அறிவுறுத்துகிறதை பார்க்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இருக்கின்ற வரத்தை அசதியாய், Don't take your gift for granted. God has deposited that gift for a purpose. அதை எடுத்து டெவலப் பண்றதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Not only discovering but developing. மூன்றாவது, இதெல்லாம் கற்றுக்கொண்டு எனக்கு என்ன என்று வாழ்வது அர்த்தமற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். டிசிப்ளின், அதை நான் ஒழுங்குபடுத்தி கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றேன். அது எனக்கு கிடைச்சிருக்கிற கிஃப்டை குறித்து அரகண்டாக இருப்பது இல்லை. அரகன்ஸ் என்பது கொடுத்தவரை மறந்து விடுவது தான் அரகன்ஸ். அந்த அரகன்ட்டோடு, இருமாப்போடு வாழ்வது ஆண்டவருக்கு பிரியம். தாழ்மையோடு, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை ரட்டிப்பாக்கி உமக்கு மகிமை கொண்டு வருவேன். ஐ வில் டிஸ்கவர் இட், நான் கண்டுபிடிப்பேன். ஐ வில் டெவலப் இட், அதை நான் வளர்த்துக்கொள்வேன். ஐ வில் பி டிசிப்ளின், நான் ஒழுங்கோடு வாழ்வேன். தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட் தட் யூ ஹவ் கிவன் மீ என்று இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.